ஆனி மாத ராசி புலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மிதுன ராசியில் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் சூரிய பகவான் சஞ்சரிப்பதற்கு ஆனி மாதம் என்று பெயர் இந்த ஆணி மாதத்தில் ஆணி உத்திர அபிஷேகம் ஆணி உத்திர தரிசனம் காரைக்கால் மாங்கனி திருவிழா என பல்வேறு விழாக்கள் வருகின்றன இந்த ஆணி மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கப் போகிறது என்பதனையும் சூரிய பயிற்சியினால் அதிர்ஷ்டமலையின் போகும் ராசிகள் யார் என்பதனையும் சுருக்கமாக காண்போம் முதலாவதாக மிதுன ராசி மிதுன ராசிக்கு இந்த ஆணி மாதம் முதலீட்டுகளில் நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் மாதமாகவே இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது சூரிய பகவான் உங்களின் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதமான இந்த மாதத்தில் மிகுந்த ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் ால் நீங்கள் எந்த அதில் மிகுந்த சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் அதன் மூலம் உங்கள் வேலையும் சிறப்பாக செய்து முடித்து காட்டுவீர்கள் இந்த மாதத்தில் நீண்ட நாட்களாக தாமதமான தடைபட்ட வேலைகளை முடித்து காட்டுவீர்கள் பங்கு சந்தையில் நீங்கள் சிந்தித்து செய்யக்கூடிய முதலீடுகள் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது சமூக மட்டத்தில் உங்களது மீதான மதிப்பு அதிகரிக்கப் போகிறது திருமண வாழ்க்கையில் சற்று கவனமாகவும் அக்கறையாகவும் இருப்பது நல்லது குறிப்பாக இந்த மாதத்தில் மற்றவர்களை கட்டாயப்படுத்தி எதையும் செய்ய வைக்க வேண்டாம் மற்றபடி இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே அமையப் போகிறது இரண்டாவது சிம்மராசி, ராசி சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதம் கௌரவம் உயரும் மாதமாகவே அமையப் போகிறது சிம்ம ராசிக்கு பதினொன்றாம் இடமான தொழில் லாபஸ்தானத்தில் உங்களது ராசி அதிபதியான சூரிய பகவான் சஞ்சரிக்க உள்ளார் இந்த மாதத்தில் உங்களின் நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் செய்திருக்கும் முதலீடுகள் மூலம் உங்களுக்கு லாபமும் கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த மாதத்தில் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வதன் மூலம் வருங்காலத்தில் முன்னேற்றம் அடையும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது அரசு துறையில் இருப்பவர்கள் கவனமாகவும் செயல்பட வேண்டும் வேலை தேடும் இளைஞர்களுக்கோ அல்லது வேலை மாற்ற முயற்சிப்பவர்களுக்கோ இந்த மாதத்தில் விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுவீர்கள் அதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கப் போகிறது கன்னிராசி ராசிக்கு இந்த மாதம் மங்களாரமான மாதமாகவே இருக்கப் போகிறது ராசிக்கு சூரியனின் அமைப்பு பத்தாம் இடமான கர்ம தொழில் இருப்பதால் உங்களுக்கு மிகவும் சாதகமான மாதமாகவே இந்த ஆணி மாதம் அமையப் போகிறது மேலும் சூரியனின் திசையின் காரணமாக சூரியனின் இந்த மாற்றத்தின் காரணமாகவும் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரப்போகிறது மேலும் நீங்கள் மிக உயர்ந்த ஏரத்தை தொடுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பவர்களுக்கு உங்களின் சூரியனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் அதற்கான வெற்றி வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப்போகிறது சுபகாரியங்களும் சிறப்பாகவே இந்த ஆணி மாதத்தில் நடைபெறப் போகிறது இந்த மாதத்தில் கன்னிராசி அன்பர்கள் தங்களது தந்தையின் ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தடைகள் விலகும் காலகட்டமாகவே அமையப்போகிறது பாக்கியஸ்தானம் ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் உங்களுக்கு பல்வேறு வகையில் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான தடைகள் நீங்கப் போகிறது தொழில் அதிபர்கள் வேலை சம்பந்தமான நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் மேலும் இந்த பயணங்களினால் நீங்கள் நன்மையை பெற போகிறீர்கள் சிலர் குடும்பத்துடன் ஆன்மீக பண்ணும் செல்ல வாய்ப்பும் அல்லது ஆன்மீக துறையில் இனிமையான அனுபவங்களையும் இந்த மாதத்தில் நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அரசு வேலை செய்பவர்களின் செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கப் போகிற மாதமாகவே இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது இறுதியாக கும்பராசி கும்பராசி என்பர்களின் உறவு வலுப்படும் காலகட்டமாகவே இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது சூரியனின் சஞ்சாரம் கும்பராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே உங்களின் உணர்வுகளை நீங்கள் நன்றாக வெளிப்படுத்துவீர்கள் உங்களது உணர்வு கோபமாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி அதனை சரியாக வெளிப்படுத்துவீர்கள் இந்த மாதத்தில் காதல் திருமண வாழ்க்கைகள் அன்பும் அரவணைப்பும் பெற்ற காலகட்டமாகவே இந்த ஆணி மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு போகிறது குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்தாலும் காதல் துணையுடன் இனிமையான நேரத்தை செலவிட வாய்ப்பு உள்ளது குழந்தைகள் சம்பந்தமாக சில கவலைகள் ஏற்படலாம் அதனை ஒத்திவையுங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவீர்கள் மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கும் இந்த ஆணி மாதம் சிறப்பாகவே அமையப்போகிறது நன்றி